வெல்கம் டு நாஞ்சில் பிரேமா சமையல். நான் இன்றைக்கி வந்து என்னுடைய கார்டனை நான் உங்களுக்கு எப்படி நான் பராமரிக்கிறேங்கிறத காட்டுறேன். நான் முதல் காரியம், நான் வந்து காலையில் எழுந்திரிச்ச உடனே ப்ரெஷ் பண்ணிவிட்டு உடற்பயிற்சி வாக்கிங் போயிட்டு வந்து நான் உடனே என்னுடைய கார்டனுக்கு தான் நான் அதை க்ளீன் பண்ணி தண்ணி விட்டுட்டு தான் அதுக்கப்புறம் தான் எல்லாம் கிச்சனுக்கு போவேன். அதனால் இப்போ நான் என்னுடைய கார்டனை நான் காட்டுறேன். நான் இதில் வந்து பல வகை செடியெல்லாம் வச்சுருக்கேன். அதில் உங்களுக்கு நான் சிலதெல்லாம் குறிப்பிட்டதெல்லாம் நான் சொல்கிறேன். நான் சோத்துக்கத்தாலை, ஆலுவேரா, இது வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு குளிர்ச்சியான ஒரு தாவரம். தலைக்கு தலைக்கு கூட நமக்கு இதை இந்த ஜெல்லை எடுத்து தடவை விட்டால் ஒரு நல்ல தலைக்கு நல்ல ஷைனிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த ஜெல்லை நம்ம மோரில் போட்டு நல்ல அடித்து குடித்தோன்னா வயிற்று நல்ல ஒரு குளிர்ச்சியான ஒரு இது, அது நான் வச்சுருக்கேன். க்ரோட்டன்ஸு, இது வெத்தலை, இது துளசி, இது இந்த கற்பூரவள்ளி. நான் இப்போ உடம்பு சளியோ ஒரு மாதிரி உடம்புக்கு ஒரு ஜுரம் மாதிரி இருந்தால் கூட நான் அந்த வெத்தலை, ரெண்டு கற்பூரவள்ளியெல்லாம், கொஞ்சம் துளசி எல்லாம் போட்டு ஒரு கற்பட்டி போட்டு ஒரு கஷாயம் மாதிரி வச்சு குடிச்சிருவேன். அது உடம்புக்கு நல்ல சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இதெல்லாம் ஒரு பூச்செடி தான், இது நான் வந்து பூஜைக்கெல்லாம் நான் எடுத்துப்பேன். இது எல்லாம் க்ரோட்டன்ஸ் தான், எல்லாம் க்ரோட்டன்ஸ் தான். இது வந்து அந்தி மந்தாரை. நமக்கு வந்து இந்த கண்ணில் கட்டி இருந்தாலோ இந்த ஒரு பூவை அப்படியே பறித்து நம்ம கண்ணில் அப்படியே வச்சு நல்ல கண்ணுக்கு நல்ல குளிர்ச்சி. இது இப்போ தான் தழுத்து வருது. இது தேக்கு, இப்போ தான் கொஞ்சம் வளர்ந்து வந்துட்டுருக்கு. இதெல்லாம் க்ரோட்டன்ஸ். இது வந்து ஒரு அடுக்கு செம்பருத்தி, இப்போ தான் போடுவோம், மொட்டு விட்டுருக்கு அடுக்கு செம்பருத்தி. இது பன்னீர் ரோஸ், இது இப்போ மொட்டு வந்திருக்கு. இதை வந்து நீங்கள் இந்த பூவை வந்து நல்லா கொஞ்சம் வார்ம் வாட்டரில் போட்டு அப்படியே ஒரு நைட் ஃபுல்லாக வச்சுட்டு அடுத்தலாம் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது அஞ்சு எதல் செம்பருத்தி பூ, இது வந்து நம்ம இது வந்து நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் இந்த பூவை அந்த எதை இது நடுவில் உள்ள அந்த இதை எடுத்து போட்டுட்டு இந்த எதில் மட்டும் போட்டு நம்ம ஒரு டீ மாதிரி குடித்தோன்னா உடம்புக்கு நல்ல ஹெல்த்து. நான் அதுக்காண்டி இந்த இது செம்பருத்தி பூவும் வச்சுருக்கேன். இது தெத்திப்பூ, இதை வந்து நம்ம அந்த சிறு குழந்தைகளுக்கெல்லாம் இந்த பூவு, பாசிப்பயிர், கஸ்தூரி மஞ்சள் எல்லாம் போட்டு காய போட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம சோப்பெல்லாம் யூஸ் பண்ணாமல் இந்த பொடியை போட்டு நம்ம தேய்ச்சோன்னா குழந்தைகளுக்கு நல்ல நல்லா இருக்கும். இது வந்து நந்தியாவட்டை, இது வந்து உங்களுக்கு வந்து இந்த இலையெல்லாம் பறித்து நம்ம ஒரு கஷாயம் மாதிரி போட்டு குடித்தோன்னா நம்ம சுகருக்கெல்லாம் நல்லது. இந்த பூவை வந்து ஒரு பத்து பூ பறித்து நம்ம இதை மாதிரி ஒரு கஷாயம் போட்டு குடித்தோன்னா ஹார்ட்டுக்கெல்லாம் நல்லது. இது வந்து இந்த குணமாகாத பொண்ணை கூட இதெல்லாம் குணமாக்கிறோம். இதெல்லாம் இயற்கை தந்த நமக்கு ஒரு வரப்பிரசாதம். இது வந்து மஞ்சள் கரிசலாங்கண்ணி இலை பூ, இது வந்து நம்ம சிறு வெட்டுக்காயங்கள் அதுக்கெல்லாம் இந்த இதை வந்து பத்து மாதிரி போட்டோன்னா நமக்கு பிளட் வருதெல்லாம் நின்றும் சரியாயிடும். இது வந்து ஒயிட் பட்டர் ரோஸ், இது ஒரு அழகுக்கு வச்சுருக்கேன். இது நான் வந்து ஒரு தடவை பப்பனாரம் பேலஸ் போயிட்டு இருக்கும்போது
அங்கே நின்று அதை எடுத்துகிட்டு வந்து நான் வச்சுருக்கேன். இது வெட்டு காயத்துக்கு வந்து இந்த இலையெல்லாம் கசக்கி சாறு எடுத்து நம்ம தடவுனா அது சரியாயிடும், பிளட் வருது நின்றும் போ அந்த புண்ணுகளும் சீக்கிரம் சரியாயிடும். இது எல்லாம் குளோட்டன்ஸ் தான். இது ரோஸ், இது எல்லாமே குரோட்டன்ஸ் தான். இது வந்து ஒரு பிங்க் கலர் ரோஸ் வச்சு ரோஸ். இது எல்லாம் ரோஸ், இது எல்லாமே ரோஸ் தான். ஒரு அழகுக்கு நான் வச்சுருக்கேன். இது காந்தாரி மிளகாய், இது வந்து நமக்கு ஹார்ட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. பாருங்கள் இது பச்சை, இது பழுத்தது. இதை நம்ம டெய்லி ஒரு மிளகாய் எடுத்துக்கிட்டாலே நமக்கு ஹார்ட்டுக்கு, ப்ளட் ப்ரெஷருக்கு, கொலஸ்ட்ரால்க்கெல்லாம் ரொம்ப நல்லது. வீட்டிலே நான் எண்ணெய் காய்ச்சிருவேன், அதுக்கு வந்து இந்த மருதாணி கருவேப்பிலையும் வச்சுருக்கேன். கருவேப்பிலை, இந்த செம்பருத்தி எல்லாம் போட்டு நான் எண்ணெய் காய்ச்சிப்பேன். இது அடுக்கு மல்லிகை, இப்போ தான் வளர்ந்துட்டு வருது. இது மல்லிகை, இது முல்லை, இது வசம்பு செடி. இது வீட்டுக்கு வச்சா நல்லதுன்னு சொன்னாங்க, அதனால் இதையும் நான் வச்சுருக்கேன். இந்த பாம்பு இதெல்லாம் வராதும்பாங்க வீட்டுக்கு வச்சா, நான் அதனால் இதையும் வச்சுருக்கேன். வேப்ப மர காற்று வந்து நமக்கு ஒரு கிருமி நாசியாகவும் இருக்கும், அதனால் வீட்டுக்கு ரொம்ப நல்லது. கட் பண்ணக்கூடியதான் தென்னை மரம். ஒரு நான் வந்து வீட்டை அங்கங்கே சுற்றி, வீட்டை சுற்றி நான் ஒரு அஞ்சு தென்னை மரம் வச்சுருக்கேன். நான் வீட்டு உபயோகத்துக்கு தேங்காய் இதிலேருந்து எடுத்துப்பேன். இப்போ நான் ஒரு மாங்கன்று இப்போ புதுசாக இப்போ வச்சுருக்கேன். இது இப்போ தான் கொஞ்சம் தழுத்து வருது. இது கருவேப்பிலை, நான் சொன்ன மாதிரி எண்ணெய் காய்ச்சதுக்கெல்லாம் நான் இதை கருவேப்பிலை எடுத்துப்பேன். போட்டால் இது நல்ல பழம், நல்ல ஸ்வீட்டாக நல்லாயிருக்கும். பலாமரம் வச்சுருக்கோம், இது வந்து இப்போ நல்ல காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. நான் என்னுடைய சொந்தக்காரங்களுக்கு எல்லாத்துக்கும் எல்லாம் பழம் கொடுத்து நான் கொடுப்பேன். நானும் வீட்டுக்கு இதை வரட்டது எல்லாம் நான் வீடியோ போட்டிருக்கேன், அதுக்கும் நான் இந்த பழத்தை தான் யூஸ் பண்ணிப்பேன். விட்டேன், இது நம்ம பூஜைக்கெல்லாம் எடுத்துக்கலாம். இந்த மணி பிளான்ட்டு, இது வீட்டுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. என்னுடைய கார்டனெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து இதில் வந்து இப்போ கொஞ்சம் அழகுக்கு, அழகுக்காகவும் சில செடிகள் வச்சுருக்கேன், பூக்கள். சிலது நான் மருந்துக்காகவும் நான் வச்சுருக்கேன். அது நம்ம சின்ன சின்ன ஒரு உபாதைகளுக்கு, சின்ன அந்த நம்ம சளி அதுக்கு மாதிரி இருக்கும்போது அதுக்கு இந்த கற்பூரவள்ளி இலை, வெத்தலை, துளசி இதெல்லாம் போட்டு நம்ம ஒரு கஷாயம் மாதிரி குடித்து ஒரு மூணு நாள் தொடர்ந்து குடித்தோன்னா நமக்கு அந்த சளி எல்லாம் சரியாயிடும். நான் அப்புறம் எண்ணெய் காய்ச்சதுக்கும் கருவேப்பிலை, செம்பருத்தி, மருதாணி இதெல்லாம் போட்டு நான் காய்ச்சிப்பேன். அந்த தெத்திப்பூ வந்து நமக்கு இந்த மாதிரி உடம்பு மேல் தேய்க்கிறதுக்கு பொடியும் நான் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அதனால் பாதி வந்து என்னுடைய மூலிகைக்கு அந்த மருந்துக்காகவும் நான் இதை நான் பராமரிச்சுட்டு வரேன். நீங்கள் உங்களுக்கு பாருங்கள், பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.